குவோ நம்பர்ல வந்து இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். இது வந்து உங்களோட வருஷத்துல இருந்து எடுக்கக்கூடிய நம்பர். இது வந்து ரொம்ப லக்கியான நம்பர். இப்போ வந்து குவோ நம்பர் கால்குலேட் பண்ணோடனே ஒன் டிஜிட்ல ஒரு நம்பர் வந்து நமக்கு வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரும். நீங்க ஒரு சின்ன ஒரு பேனா பென்னை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இல்லை மனக்கணக்கிலே போட்டுடலாம், ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நாள் பென் பேப்பர் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த குவோ நம்பர் வந்து உங்களோட வருஷம், அதாவது உங்களோட பர்த் இயர், டேட்டு, மந்த் எல்லாம் தேவையில்லை, பர்த் இயர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட எக்ஸாம்பிள் ஃபார் உங்களோட பர்த் இயர் வந்து 1985 வச்சுக்கோங்களேன். இந்த கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. 985 இதுதான் உங்களோட பிறந்த வருஷம். அப்படின்றப்போ இந்த வருஷத்தை மட்டும் கூட்டுங்க, அதாவது 1 + 9 + 8 + 5. ஸோ உங்களோட பிறந்த வருஷம் இந்த வருஷத்தை மட்டும் நீங்கள் கூட்டுங்க. அப்போ 1 + 9 வந்து 10, அப்புறம் 18, 23 இப்படி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், கரெக்டா? இந்த இயரெல்லாம் கூட்டுறப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து, இந்த 1985 11 கூட்டுறப்போ 23 வந்து ஒரு டோட்டலாக ஒரு நம்பர் வருது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு டிஜிட்டில் நம்பர் வரும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு நம்பர் வந்துச்சு இல்லை, அதோட டோட்டல் பாருங்கள், 5. இங்கே 5ன்ற நம்பர் கூட்டி எடுத்து வச்சிட்டோம், உங்களோட வருஷத்துலேருந்து கூட்டி 5. ஓகே, இதுதான் 5. இப்படியா? இல்லை 2 + 3 போட்டிங்கன்னா, ஆ, 2 + 3 = 5. இந்த தான் 2 + 3 = 5 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நமக்கு நம்பர் 5 கிடைச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். உங்களுக்குலாம் அந்த நம்பர் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி எடுத்துட்டீங்களான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போனீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது குவோ நம்பர் தெரிஞ்சால் தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அவங்க சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஓகே. இப்போ அடுத்தது இந்த 5 வந்து வந்துச்சா, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து குவோ நம்பர் நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னாலும் மேலுக்கு தனியாக மாறும், ஃபீமேலுக்கு தனியாக மாறும். அதாவது ஆண்களுக்கு வந்து கால்குலேஷன் தனியாக இருக்கும், பெண்களோட கால்குலேஷன் வந்து தனியாக இருக்கும் குவோ நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆண்கள் மேல், இப்போ மேல் பர்சனுக்கு வந்து குவோ நம்பர் 5 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல் பர்சனாக இருந்தால், மேலாக இருந்தால் 11 - 5. 11ன்றது வந்து ரேண்டமாக வரும். இது இது வந்து இந்த கால்குலேஷனுக்கு வந்து நீங்கள் அது மீனிங் பார்க்க தேவையில்லை, அது நியூமராலஜியோட அது ஒரு பெரிய கான்செப்டில் வருது. ஸோ நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இங்கே 5ன்றது நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இருந்தால் 11 - 5. ஓகே, ஆண்களாக இருந்தால் 11 - 5 இந்த நம்பர். ஸோ ஈக்குவல் டு உங்களுக்கு எத்தனை வரும், 6. இப்போ ஆணாக இருந்தால் 1985 பிறந்த ஒரு ஆணுடைய குவோ நம்பர் வந்து 6. இதே வந்து ஃபீமேலாக இருந்தாங்க, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4, பெண்கள் வந்து 4 பண்ணும், 4. இங்கே மைனஸ் 5 போட்டிருந்தோம்ல, அதுக்கு பதில் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், +5 வரும். ஓகே, நிறைய பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேஷன் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 11 - வந்து ஆண்களுக்கு, 4 + வந்து பெண்களுக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 4 + 5 குவோ நம்பர் வந்து இங்கே வந்து 1985 நம்ம டோட்டலாக வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா 4 + 5 வந்து 9. ஓகே, ஸோ இந்த வருஷத்தில் பிறந்த ஆண்களோட குவோ நம்பர் வந்து 6 வரும், பெண்களோட குவோ நம்பர் வந்து 9 வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து லக்கியா இருக்கும்ன்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த குவோ நம்பரை வச்சு நீங்க என்ன உங்களோட அதிர்ஷ்டத்தை வந்து எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, குவோ நம்பர் 8 வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான விஷயங்கள் என்னெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நம்பர் 8 குவோ நம்பர் வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு உண்டான மெட்டல் என்ன அப்படின்றத சொல்கிறேன். உங்களுக்கு உண்டான மெட்டல் வந்து அயன், இரும்பு.
இரும்பு வந்து இரும்புல சின்ன மோதிரமோ இல்ல இரும்பு ஒரு குட்டி பீஸ் வந்து இரும்பு, ஸோ இரும்பு ரிலேட்டடா நீங்க ஏதாவது உங்களுக்கு பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா அது வந்து அக்ஷரம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களோட எனர்ஜியை கொடுக்கும், ரொம்ப ஃபேவரபிளான அது வந்து ஒரு லக்கி பொருளா இருக்கும். ஏன்னா இரும்பு போய் லக்கி பொருளா அப்படின்னு வந்து நீங்க நினைக்கலாம், கண்டிப்பா வந்து இரும்பு லக்கி. ஏன்னா சனி பகவானோட பிளஸ்ஸிங்ஸ்ல நமக்கு அந்த இரும்பை யூஸ் பண்றப்போ நம்ம எந்த தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறியக்கூடிய விஷயங்கள் இங்க வந்து நடக்கும், எந்த நெகட்டிவ் எனர்ஜிஸும் அட்ராக்டும் ஆகாது இந்த இரும்பு வந்து உங்களோட பக்கத்துல இருக்கிறப்போ. அடுத்தது வந்து உங்களுக்கு உண்டான கிறிஸ்டல் பாத்தீங்க அப்படின்னா அமேதிஸ்ட் கிறிஸ்டலும் லாபிஸ் லசூலி கிறிஸ்டலும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும். அடுத்தது ருத்ராட்சம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7 முகம் ருத்ராட்சா, 14 முகம் ருத்ராட்சா, இது ரெண்டில் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேவரபிளாக தான் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு உண்டான கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும், நம்பர் 8 குவா நம்பர் எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு. இதே வந்து உங்களுக்கு உங்களோட பணம் ரீதியான விஷயங்கள், ஹெல்த் ரீதியான விஷயம், ரிலேஷன்ஷிப்பு இல்லை டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நான் ஃபஸ்ட் இங்கே எழுதிடுறேன். ஓகே, நம்பர் 8 குவா நம்பர் நோட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. உங்களோட பணம் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இல்லை நல்ல ப்ராஸ்பரிட்டியாக அந்த இடத்துல உருவாக்குறதுக்கு உங்களோட வீட்டில் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் நோட் பண்ணுங்கள். இந்த டைரக்ஷன் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். இந்த இடத்துல ஒரு பவுலில் காயின்ஸ் எல்லாம் போட்டு வைங்க, அந்த இடத்துல வந்து ஒரு பணம் கேஷ் பாக்ஸ் வைக்கலாம், இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு சிற்றினோட பிரமிட் வச்சு அங்கே வந்து கீழே பணம் வைக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் வைக்கிறப்போ பண அட்ராக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நல்லா ஏற்படும். இதே வந்து உங்களோட ஹெல்த் ரீதியான விஷயங்களில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னா உங்களோட வீட்டில் நார்த் வெஸ்ட் டைரக்ஷனை நோட் பண்ணுங்கள், அந்த இடம் க்ளீனாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஏதாவது இன்டோர் பிளான்ட் மாதிரி வைங்க. அடுத்தது உங்களோட ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து எல்லாருக்கூடையும் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வீட்டில் வெஸ்ட் டைரக்ஷனை நோட் பண்ணுங்கள். இந்த வெஸ்ட் டைரக்ஷனில் வந்து என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்போ பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான ஃபோட்டோஸை வந்து அங்கே பிளேஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது ரிலேஷன்ஷிப்பில், கல்யாணம் டிலே ஆகிறது அப்படின்னா ஒரு கப்பிள்ஸோட ஃபோட்டோ வைக்கலாம், ராதே கிருஷ்ணா ஃபோட்டோ வைக்கலாம். இதே வந்து ஃபேமிலிக்குள்ள அம்மா அப்பா அண்ணா தம்பி தங்கச்சி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபேமிலி பிக்சர் இருக்குல்ல அந்த ஃபேமிலி பிக்சரை வந்து அந்த இடத்துல பெஸ்ட் டைரக்ஷனில் பிளேஸ் பண்ணலாம். அடுத்தது உங்களோட எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டே இல்லைன்னு நினைக்கிறப்பவும் இந்த நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதே கல்வி ரீதியான பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கு, தடங்கல்கள் இருந்துட்டுருக்குன்னா இந்த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் சரஸ்வதியோட ஃபோட்டோ வைங்க, காடஸ் சரஸ்வதியோட ஃபோட்டோ, ஒரு புக் ஷெல்ஃப் வைக்கலாம், அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து ஒரு பேப்பர்ஸ் வந்து நீங்கள் அடுக்கி வைக்கிற இடமா கூட அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகே, இதுதான் நம்பர் 8 குவா நம்பர் இருக்கிறவங்களுக்கு உண்டான விஷயங்கள்.